ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சதீஷ், ஜேஎஸ்பி எடிட்ஸ். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட்டு 30 வந்து ஒரு முக்கியமான ஒரு திரைக்கலைஞரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, என்எஸ் கிருஷ்ணன். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கலைவாணர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இவரோட நினைவு தினம் வந்து ஆகஸ்ட்டு 30 வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறதுங்க தமிழ்நாட்டில். இப்போ என்எஸ் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னாக்க, நவம்பர் 29 1908 நாகர்கோவிலில் பிறந்திருக்கிறாரு. ஆகஸ்ட்டு 30 1957 இந்தியாவில் வந்து இறந்துருக்கிறாப்புல. ஒரு என்எஸ் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னாக்க, நாகர்கோவில் அருகே உள்ள ஒழுகினச்சேரியில் 1908 நவம்பரில் பிறந்திருக்காரு. இவங்க இசக்கியம்மாள் சுடலைமுத்து மகன் ஆவார் இவர். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னாக்கா, ஆங்கிலேயர் காலத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த டிரைவராக பணிபுரிஞ்சிருக்காரு. அந்த சம்பளம் வந்து இவங்களுக்கு வந்து பத்தலை. அதில் வந்து அவங்க அம்மா வந்து வீட்லேயே வந்து சிற்றுண்டி கடையை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. இவர் குடும்பம் வந்து வறுமையில் இருந்துகிட்ருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, என்எஸ் கிருஷ்ணன் நாடக கொட்டாயில் சோடா விற்றுக்கிட்டு ஏழை சிறுவனாக வளம் வந்துருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நாடகத்துறையில் நுழைந்து சொந்தமாக வந்து நாடக கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. தானாக பாட்டு எழுதுறது, நகைச்சுவை, இது எல்லாமே கிட்டத்தட்ட கொடுத்துருக்குறாப்புல. இவர் வந்து 1936 வந்து சதீலாவதி படத்தில் அறிமுகமாகிருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இவரோட படைப்பு எல்லாமே அவரோட சொந்த கருத்துக்களாகவே கூறப்படுகிறது. அவராகவே ரைட் பண்ணுறது, அவராகவே பாடுறது, எல்லாமே ஒரு பெஸ்ட்டு. ஒரு 150 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. எங்கள் மனைவி பேர் பார்த்தீங்கன்னாக்கா மதுரம். இவங்களும் வந்து ஒரு சிறந்த நடிகையாக வளம் வந்திருக்காங்க. அதுவும் இவங்க கூடையும் இவர் கூடையும் வந்து நடிச்சிருக்காப்புல. இவர் வந்து அறிவியல் கருத்துக்கள் வந்து நாட்டில் பரவணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏறத்தில் 150 படங்களுக்கு மேலே சீர்திருத்த கருத்துக்களை வந்து துணிச்சலோடு தன்னோட படத்தில் சொல்லி கலை உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை ஒன்று ஆற்றியிருக்காப்புல. இவர் வந்து காந்தியடிகள் மேலே வந்து ஒரு அதீதன ஒரு பற்று வச்சுருக்க காரணத்தினால, அவர் இறந்ததுக்கப்புறம் தன்னோட சொந்த செலவுல 50,000, இப்போலாம் வந்து 5 கோடி ரூபா இருக்கும் அந்த மதிப்பு, ஒரு நினைவு தூண்லாம் எழுப்பி சிறப்பான செயலெலாம் செஞ்சுருக்கிறாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நினைவாக வந்து சென்னையில் வந்து ஒரு அரங்கு ஒன்று கட்டி அதில் வந்து கவர்மெண்ட் நிகழ்ச்சி நடக்கும், வாடகைக்கு விடுறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து 1035 பேர் வந்து அதில் வந்து அமரலாம். அந்தளவுக்கு இவர் ஒரு தமிழ் திரையுலகில் வந்து ஒரு முன்னணி சிறந்த ஒரு படைப்பாளின்னு சொல்லலாம். அவரோட நினைவு நாள் வந்து ஒவ்வொரு ஆகஸ்ட் 30 சிறப்பாக போற்றப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தினம் தினம் எங்கள் யூடியூப் சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு எங்கள் வளர்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.